பிரியமானவர்களே நாம் தொடர்ச்சியாக இளைய குமாரனுடைய ஓமையை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்யும் பொழுது அது பரலோகத்துக்கும் அவனுக்கும் ஒரு பகையை ஒரு விரோதத்தை உண்டு பண்ணி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம பாவம் செய்கிறோம் அதுக்குண்டான தண்டன் நமக்கு தான் அப்படின்னு நம்ம இருந்தாலும் பர்லோகத்துக்கும் நமக்கும் ஒரு விரோதத்தை பகையை உண்டாக்கிவிடும் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அந்த பர்லோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் நமக்கும் ஒரு விரோதம் பகை உண்டானால் நமக்கு என்ன நன்மைகள் பரலோகத்திலிருந்து வர முடியும் எந்த சமாதானம் நமக்கு பரலோகத்திலிருந்து வர முடியும் நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு விரோதம் வர நம்ம விட்டுவிடவே கூடாது தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நான்கில் சொல்லுகிறார் தேவரீர் நீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் எந்த பாவமும் தேவனையும் நம்மையும் பிரித்துவிடும் நம்மை தேவனை விட்டு பிரித்து நமக்குள்ள ஒரு விரோதத்தை உண்டு பண்ணிவிடும் எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த ஒரு காரியத்திலையும் இதில் ரொம்ப எச்சரிக்கையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம நினைக்கிறோம் அந்த இளையகுமாரன் அவன் துன்மார்க்கமாய் சீவனம் பண்ணி அவன் மதுபானத்திலும் வேசித்தனத்திலும் அவன் ஆஸ்தியை அழித்து போட்டான் நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவம் இல்லையே என்று நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார் மற்றே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் கற்று சொல்கிறார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருதயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் இச்சித்தாலுமே பாவம் பாவத்தை குறித்து ஒரு உச்சகட்டமான ஒரு உயர்ந்த ஒரு கருத்தை இயேசு சொல்லியிருக்கிறார் இது மிக அருமையான ஒரு காரியம் எனவே நாம் அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பாவத்துக்கு விலகி ஓடிவிட வேண்டும் நம்ம இந்த பாவத்தில் எந்த நாளில் நம்ம விழுந்துருக்கிறோம் ஒருவேளை நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம வருங்காலத்தில் நம்ம ஒப்புரவாயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து நம்மை நாம சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடாது ஒருவேளை நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமலேயே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடலாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீதுகளின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அடித்தது இன்றைக்கும் நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவ்வளவாய் வேதனைப்படுகிறார் அவ்வளவாய் துக்கப்படுகிறார் எனவே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம நம்ம ஆண்டவர் நம்மை நம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அவர் நமக்காக பலியானார் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறும் பொழுது இந்த பாவத்தை பார்த்தா நமக்குள்ள ஒரு விருப்பு வரும் பாவச்சேட்டியில் நம்ம விழாத ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பார் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அந்த சத்ரு நம்மளை இழுத்து கொண்டு போக முடியாது அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாக இருக்கிற விலை நல்ல வேதம் வாசிக்கிறவங்க சோகம் பண்ணுறவங்களை இந்த சத்ரு இழுத்து கொண்டு போக முடியாது எனவே நமக்கு ஒரு சமாதானம் நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வு நம்ம அதை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேதம் வாசிப்பதும் செபம்தான் நமக்கு ஒரு பெரிய அரணான கோட்டையாக இருக்கும் எனவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க நல்ல வேத வாசிக்கவும் செபிக்கவும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ ஆசைப்படுங்க நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஒரு பாவத்தில் விழுந்து விட மாட்டோம் ஆண்டவர் நம்மை விழுந்து விடாதபடிக்கு கிருவையாய் பாதுகாப்பார் பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு நல்ல ஐக்கியம் தகப்பன் பிள்ளை என்ற ஒரு ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் பரலோகத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து பரலோகத்துக்கு விரோதியாய் ஆய்விடக்கூடாது செவிப்போமா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நல்ல தகப்பனே உமக்கு அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இந்த இளைய குமாரன் ஆண்டவரே தகப்பனிடத்துல சொன்னான் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொன்னது ஆண்டவரே இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற பாவங்கள் ஆண்டவரே எங்களை தேவனை விட்டு அந்த பரலோகத்தை விட்டே பிரித்து விடுகிறது என்பதை நாங்கள் அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு விரோதியாக பகையாளியாக ஆகாதபடிக்கு எங்களை பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் வேதம் வாசிக்கவும் செபிக்கவும் கூடிய வாஞ்சையும் விருப்பத்தையும் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் வைங்கப்பா உங்களுடைய அன்பு கருத்துல ஒப்ப கொடுக்கிறோம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்